ஏய் மாப்ள இந்த இதுக்கு பேர் தான் காயின். மெட்ரோல வருது சாதாரண கிடையாது. இந்த காயினை துளைக்க கூடாது. பத்திரமா வச்சிருந்தா தான் வெளிய விடுவாங்க. தெரியுமா உனக்கு? தெரியாது மாப்ள. பத்திரமா வச்சிக்க. உள் பையில வச்சறேன் மாப்ள. உள்ள வச்சிட்டியா? வச்சிருக்கேன். சேஃப்டியா இருந்துக்க. ஆ ஓகே. சரி போ வா. எப்பா இதெல்லாம் இறங்க போறோம் ஸ்டேஷன்ல. ஆலந்து வந்துருச்சு இறங்கினதுக்கு அப்புறம். நம்ம இறங்கி இறங்க அப்புறம் மாறி தான் போறோம் நம்ம. ஓகே நம்ம இறங்கி. வர போது. வந்துருச்சுப்பா. நிக்க போது பாரு. சார் போங்க. போங்க நீங்க போங்க சார். என்னோட தொலைஞ்சிருச்சு போல. காணா என்னோட காயினுங்க. போக முடியும் காணமா? ஆமா. என்ன அப்படி அசியசியமா கேட்ட? பேசாத நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிக்கிறேன். நம்ம அப்படியே ஆபீசர். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என்ன நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிறேன். ரொம்ப நேரமா இங்க நின்னுக்கிறீங்களே. என்ன விஷயம் இல்லைங்க? எல்லாரும் அனுப்பிட்டே இருக்கீங்க. நீங்க போக மாட்டீங்களே. டிக்கெட்டுங்க தொலைச்சிட்டாங்க. இந்தியாவுக்கே அசிங்கம். ஏதாவது பக்கத்து எத்தனை ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குன்னு போய் பாருங்க. அங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க? மாப்ள பக்கத்து கண்ட்ரீஸ் கிடைச்சிருச்சு. கிடைக்கும் 5 ரூபா காயின். ஒரு பப்ளிக்கு வந்து அந்த வேண்டலைசிங் மென்டாலிட்டியே கிடையாது. இங்க வந்தாலே தாங்க கண்ட இடத்துல கக்கூஸ் போய் வைக்க முடியுது. சூச்சு போனா தண்ணி ஊத்துறது எல்லாரும் பாக்குறாங்களா? அங்க பாக்குற அந்த பொண்ணு பாக்குறது பாத்தீங்களா? இப்ப பாரு ஏண்டா இப்படி பட்டி காட்ட வெஸ்டர்ன் டாய்லெட்ட பார்த்த மாதிரி கண்ட இடத்துல போறீங்களே. இப்படி ஏறி இறங்குறீங்களே. உங்களுக்கு எல்லாம் எதுக்குறா மெட்ரோ ட்ரெயின்? மெட்ரோவே கிளம்பாம வெயிட் பண்ணுது பாரு. அதுதான் தெய்வீக மாடு. மாடுக்கு பிறந்த மாடு மாடு. இங்க அலாரம் வந்து வா வான்னு அலருது. உன் காதுல விழுகல மஞ்ச கோட்டை தான் மாடு மஞ்ச மாக்கானே. அதுல என் காதல குசி படம் பிஜிஎம் கேட்டு. குசி படம் பிஜிஎம் மாதிரி கேக்குதா? ஆமாங்க. நீ கேட்டுக்க. என்னடா என்ன அந்த மணிரத்னத்தை சொல்லணுங்க? அம்மா தலைவலிக்குதா சாமி? தலைவலிக்குது. படத்துக்கு வேணான்னா கேட்க மாட்டேங்கிற. இல்ல ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சது. என்னத்த அம்மா தலைவலிக்குதா சாமி? சார் குடுங்க. அந்த படம் பார்த்தே வெறுப்புல இருக்கீங்க. உங்களை போட்டு பொழந்துட போறேன். எவ்வளவு? 150. என்ன சார் அந்த படத்துல காமெடி இல்ல? நீங்க பண்றீங்களா சார்? சிரிக்க மாட்டேன். போகும்போதேன்ல சார். 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா போக போக 1 மணி நேரத்துக்கு ரேட் கூடுமில்ல. 150 ரூபா. இங்கிலீஷ் சொல்லுங்க. 150 ரூபீஸ். 150. ஏய் டிக்கெட் ரேட் எவ்வளவு? ஃப்ரீ ஓசி டிக்கெட். ஆமா ஓசி டிக்கெட். பெட்ரோலுக்கு எவ்வளவு? 200. பார்க்கிங் டிக்கெட் எவ்வளவு? 150. மொத்தம் எவ்வளவு? 350.
உடுறா கஞ்சா பய மாதிரி இருக்காதரா. இந்தாங்க சார் புரியுங்க, காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி வண்டி நிக்கிறாங்க, மூவ் பண்ணுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. ஏறு மாப்பிள்ள, ஏற ஏற நடந்து வரா, நடந்து வரா. என்னங்க விட்டுட்டு போயிட்டான், எப்படின்னா வீட்டுக்கு போறது தெரியும் சார். அடுத்த வண்டி வரட்டும். எங்க அதான் வண்டி நீ இந்த கொண்டு நான் நாளைக்கு வந்து தரேன் உங்களுக்கு. நாளைக்கு வந்து தெரியாது. சார்ந்தாங்க சார், இந்த ரோல நீ பாட்டுங்க. இந்த ரோலுங்களா? ஆமா. அப்புறம் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் எங்களை குறை சொல்லக்கூடாது. வண்டி எங்க நிறுத்தணும் எங்களுக்கு தெரியும், இதனால நான் நிறுத்துறேன். வண்டி கண்ணா பண்ண இருக்கு, நான் எப்படி என் வண்டி எடுக்கிறது? ஏங்க ஹலோ ஹலோ பார்க்கிங்ல எங்க சார் உங்க வண்டி? என்னங்க இருக்குது இதுக்கு? சார் உங்க வண்டி எடுக்கிறேன் சார். ஏய் இது என் வண்டி இல்ல, என் வண்டி அங்க இருக்குது. நான் நின்றுக்க என்ன வண்டி எடுக்க முடியாது? யோ வண்டி எடுக்க முடியாதா? என்னையா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி நான் யோ நீ எல்லாம் என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷ சம்பளம் வரணும்னா சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பார்க்கணுமியா? சும்மா லூசு தான் பண்ணக்கூடாது. ஏதாவது நான் தெரியுமா உனக்குங்கள? காசு வாங்குறல்ல, வேலை பார்க்க தெரியாது, ஒழுங்கு நினைச்சு சொல்லணும். எல்லாரும் என்ன பைக் இப்படி போனோம், பைக்கை இது வரையும் அப்படி போட்டுருக்கான் பைக் என்ன அதெல்லாம் எப்படி நான் பைக் எடுக்கிறது? அங்கே போய் என் பைக் அங்கே நிற்குதியா? ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க. நான் பண்ண எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எதிர்த்து பேசுவேடா நாய. வண்டி விடுறப்ப என்னடா நான் சொன்னேன்? அங்கே விட சொன்னீங்க, அங்கே விட சொன்னா இல்லையாடா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய் விட்டுவிட்டு என்னங்க என்னப்பா இது, ஒரு இந்திய நாட்டுல இவ்வளவு சண்டை? ஐயோ பக்கத்துல அவன் அடிச்சு சாகுறானுங்க, விட்டா கொலையே நடந்திருக்கும். உன் பாட்டுக்கு உட்காந்து மிச்சர் தின்னுக்கு இங்கிலீஷ் பேசுறேன். பாதி பேர் இப்படி தாங்க அடுத்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. என்ன திங்கிற நல்லா இருக்கா? டேஸ்ட் நாட் குட், நாட் குட். வேர்க்கல் ரொம்ப கம்மியா தான் போட்டு வேர்க்கல் அதுலயும் நொட்டை மட்டும் சொல்றது. நாட்டு பிரச்சனை எதுலையும் தலையிறது இல்ல. உட்காரலாம் உட்கார். இதுக்காண்ட தாங்கள் போகணும்ண்ணா? போகும் போகும். கேட்டிருப்பீங்களே, கேட்டு தானே ஏறிருப்பீங்க. அப்புறம் என்ன ஏறி போகுமான்னு கேட்குறீங்களே? ஈ காட்டும் தாங்கள் வந்து இப்போ இந்த இதில் லைட் எரியுதே சார், இதில் வந்து வரிசையாக வரும். ஆமாம், அந்த லைட் வந்து அப்படி அணைஞ்சு அணைஞ்சு வரும் பாருங்கள். எது எங்கே அணையுதோ அங்கே ஸ்டேஷன் இருக்கிறதா கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்குன்றி. ஆமாம், ரெட் லைட் எரியுது பாருங்க. சரிங்க சார். இந்த லைட் இப்போ முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஷனில் நிற்கிறப்ப அந்த லைட் எரியும். இப்போ அந்த அந்த மேப் வழியாக தான் அந்த ட்ரெயின் போகும். அந்த மேப் வழியாக தான் போகுது. போனதுக்கப்புறம் இந்த சைடுலேருந்து இங்கே தெரியுமா சார்? ஆமாம். கெட்டிங் டூ டெக்னிக்கல் அண்ட் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிஸ்டம். இப்போ ரொம்ப வயசாகிடுச்சுன்றனால ஃபஸ்ட் மாதிரி இல்லை. நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தேன். இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? கோயம்பேடே வரல. கோயம்பேடு வந்து கோயம்பேடு வந்து அசோக்குள்ள தாண்டி அப்புறம் தான் ஈக்காட்டு தாங்களோ. சரி சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன சார் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து பேங்க்கில் இருக்கேன். என்ன பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க? ஜிகேபி பேங்க்கில். ஜிகேபி பேங்க், ஜிகேபி பேங்க். நான் ஏஓபி பேங்க்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து ரிட்டையர் ஆனோம். ரிட்டையர் ஆகிங்க? நான் உங்களுக்கு மெட்ரோ பற்றி ஒன்றும் தெரியல. தெரியல சார். நீங்களும் நினைக்கிறேன் மெட்ரோவில் போகிறீங்க. நான் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் அவெல்லாம் வந்து மீட்ரு காசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீட்ரு காசுங்கிறது வந்து இவ்வளோ தான், இப்போ 5 மீட்டருக்கு தான் இருக்கும் அந்த ட்ரெயின் ட்ராக்கே, அவ்வளவு தான் இருக்கும். லான்ச் பண்ணப்பே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ராவல் பண்ணிக்கோம். அப்போ வந்து புகாரி தான் பெரிய ஹோட்டல். புகாரியில் வந்து நாங்கள் அப்போவே வந்து என்னென்னலாம் வச்சுருப்போம் இங்கே பாருங்க. ஜூக் பாக்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. ஜூக் பாக்ஸ்னால் அப்படி இந்த பிளேட் மாதிரி இருக்கும்,
அதை எடுத்து வச்சு ஒவ்வொன்று ஒன்று அந்த பாட்டு இது இதில் இருக்குன்னு வரும். நாங்கள் போய் பார்ப்போம். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு டாவட் செட்டு பார்ப்போம். அந்த ஃபாரினர்ஸ் அந்த அந்த வெள்ளக்காரனோட அந்த இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரிங்கிறது ஏரி, சொல்லப்போனால் டி நகரே ஏரி தான். டி நகர் ஏரியா இருந்ததுல இருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். டி நகரில் இருந்தாரே அவுட்ரு தான் சொல்லுவாங்க. பேசிட்டு துணை துணைன்னு வரீங்க, நான் மட்டும் பேசியே கொடுக்கல. நீங்கள் பாட்டு உட்காருங்க, போங்க, சேரில் உட்காருங்க, உட்காந்துருக்கு, பேசாமல் வாங்க. ஈ காட்டு தாங்கள் மட்டும் சொல்லிடுங்க. ஈ காட்டு தான் வந்து உன்னை இறக்கி வீட்டில் கூட விட்டுறது, நான் பேசாமல் பேசாமல் மட்டும் வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காலத்து பசங்கள்கிட்ட பேசுகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுன்னு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லா கிட்டையும் போய் பேசணும், இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தெரியுறாங்க. இறங்குறேன் வாழ்க்கையிலும் ரொம்ப சென்னையோட எவல்யூஷன்ன்றது இதில் இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயிலில் வந்த பசங்கள்லாம் பேச. அப்படியா? நான் ப்ராட்கேஜில் இருந்து பார்த்துருக்கேன். மீட்டர் காசுன்னு அன்னைக்கு இருக்கும். மீட்டர் காசு இலக்கறி போடுவான்.